हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी सूपरान तक्काली रसम एप्डी वेक्कलान पाकला इदेनोड मामियारोड रेसिपी इदे उंगकिट्ट शेयर पन्रे इंद रेसिपीकुल्ल पोर्टुक्कु मुन्नाडी इदुवरे एन्नोड चैनल सब्सक्राइब पण्णामा इरुंदींगना सब्सक्राइब पण्णिक्कोंगा कूडवे बेल सिंबलैयुम प्रेस पण्णिक्कोंगा इप्पो वांग रेसिपीकुल्ल पोयिडलाम அதுக்கு முதல்ல ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப்பு சீரகம் அரை கப்பு மிளகு மூணு வரமிளகா கூடவே ரெண்டு டீஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கட்டியாக இருந்தாலும் சரி தூளாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அண்ட் கூடவே ஒரு ஸ்டிப்பு கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கிறேன் இதை வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் லைட்டாக காய வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை காய வைக்க உங்களால் முடியலன்னா லைட்டாக டவாவில் போட்டு சூடு பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை ஸ்டோர் பண்ணி ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் நான் எப்பயுமே இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்குவேன் இது ஒன் மந்த்துக்கு எனக்கு கரெக்டாக வரும் இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம் அதுக்கு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை ஒரு ஸ்டிப்பு புளி எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எந்த பவுலில் தக்காளி ரசம் வைக்க போகிறோமோ அந்த பவுலை எடுத்துக்கோங்க நான் இந்த பவுலில் வைக்க போகிறேன் இது 4 பர்சனுக்கு சரியாக இருக்கும் இதை விட நீங்கள் ஜாஸ்தி வைக்கணுன்னா பெரிய சைஸ் பவுலாக எடுத்துக்கோங்க தக்காளியோட அளவையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க ரெண்டாக எடுத்துக்கோங்க இப்போ இதை கையால் மசிச்சு விடுங்க தக்காளியை இந்த மாதிரி கையால் மசித்து விட்டால் தான் ரசத்துக்கு டேஸ்ட்டு வரும் இந்த மாதிரி பவுலில் சேர்த்துட்டு கையால் மசித்து எடுத்துக்கோங்க இது கூட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கான தண்ணியை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்டிப்பு புளி எடுத்து வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கையால் அதையும் லைட்டாக பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் புளிப்புத்தன்மை அந்த தண்ணியில் இறங்கும் இப்போது இது கூட தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிறேன் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன் கடுகு நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்ததை கிள்ளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ரசத்தில் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் சேர்ப்பேன் கூடவே ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிள்ளையை அந்த காம்போடு சேர்க்கும்போது வாசனை நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கரைசலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் அதை கழுவி ஊற்றுறதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை ஒரு 8 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்ததை தட்டி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது லைட்டாக பாயில் ஆக விடுங்க ஓவராக கொதிச்சிடக்கூடாது ரசம் அப்புறம் டேஸ்ட் இருக்காது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடியை 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பாயில் கன்சிஸ்டன்சி வரணும் 2 பாயில் கன்சிஸ்டன்சி 1-2 நிமிஷம் கொதிச்சா போதும் ரசம் இது மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு இது கூட நீங்கள் வேணும்னா துவரம் பருப்பு வேக வச்ச துவரம் பருப்பை 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்